Hi friends, welcome to our chilli, spicy and tasty kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓணம் ஸ்பெஷல் ரெசிபி அவியல். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டேன், அப்புறமா ஒரு சின்ன துண்டு சேனைக்கிழங்கு, நெக்ஸ்ட் நான் ஒரு குட்டி கேரட் எடுத்துக்கிட்டேன், அப்புறமா பாதி வெள்ளரிக்காய் குக்கும்பர், ஒரு ஏற்றம் வாழைக்காய், அப்புறமா பாதி புடலங்காய், ஒரு அஞ்சாறு சீனவரிக்காயும் எடுத்துக்கிட்டேன், அப்புறமா ஒரு அஞ்சாறு பீன்ஸும் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் இது கூட ஒரு கத்திரிக்காயும் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு நான் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் தான் அவியலுக்கு எடுத்துக்கிட்டேன். இனி இது எல்லாத்தையுமே நல்லா தோல் நீக்கி வாஷ் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா வெஜிடபிள்ஸையும் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாவையும் கீறி சேர்த்துக்கிட்டேன். இதே மாதிரி அவியலுக்கு இதே மாதிரி தான் நீளமாக வெஜிடபிள்ஸாக கட் பண்ணிக்கணும். பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல, ஆரஞ்சு க்ரீன் கலர்ஸ். அது மாதிரி சேனைக்கிழங்கையும் இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா கத்திரிக்காயையும் கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டேன். முருங்கைக்காவை இதே மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. வாழைக்காயும் கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சாதான் அது கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இனி இது நம்ம அவியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பேன் சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். அதில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்ட சேனைக்கிழங்கை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வரட்டிக்கணும். தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது அவியல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் மேக்ஸிமம் தேங்காய் எண்ணெயில் பண்ண பாருங்கள். 2 நிமிஷம் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மற்ற வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்காய், கேரட், பீன்ஸ், சீனவரிக்காய், அப்புறமா பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த ஆயில் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தீயை வந்து மீடியத்துக்கும் லோ ஃப்ளேமுக்கும் இடையில் வச்சுக்கோங்க. அப்புறமா இது கூடனா 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கூட, 2 இல்லைன்னா 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா வெஜிடபிள்ஸுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் இது கூட ஒரே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி ரொம்பவும் சேர்த்துக்க வேணாம், மேக்ஸிமம் 1 இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகும்போது ஆல்ரெடி அதில் இருக்க தண்ணி எல்லாமே வெளியே வரும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாதி குக் ஆயிடுச்சு. தண்ணி எதுவுமே சேர்த்துக்க வேணாம், உங்களுக்கு வேணும்னா மட்டுமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது கூட நான் முருங்கைக்காய் கட் பண்ணி செப்பரேட்டாக வச்ச முருங்கைக்காய், நெக்ஸ்ட் நான் இது கூட வாழைக்காய். ஃபஸ்ட்டே நம்ம முருங்கைக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டோன்னா அதை இதெல்லாமே சீக்கிரமாக குழஞ்சி போயிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு இதை வந்து தனியாக செப்பரேட்டாக போடுற மாதிரி பார்த்துக்கிட்டேன். அப்புறமா கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஃபஸ்ட்டே நீங்கள் இதை சேர்த்து வேக வச்சுக்கலாம். அப்படி வேக வைக்கும் போது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குழஞ்சிடும். எனக்கு பீஸ் எல்லாம் தனித்தனியாக வேணுங்கிறதுக்காக நான் இந்த வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காவை 2வது தனியாக செப்பரேட்டாக சேர்த்துக்கிட்டேன். இனி இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம தேங்காய் அரைப்பு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 முறை தேங்காய் துருவி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா ஒரு 8 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கறிவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஃபஸ்ட் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், ஜீரகம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து நல்லா அரைச்சி எடுக்கக்கூடாது, ஜஸ்ட் ஒரு அடி அடித்து க்ரஷ் பண்ணி மட்டும் எடுத்துக்கணும். இல்லைன்னா உங்ககிட்ட இடிகல் இருந்துச்சுன்னா அதில் லைட்டாக சதைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்பவும் அரைச்சிக்க வேணாம், இதே மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இதில் தேங்காவும் சேர்த்து ஒரே ஒரு அடி அடிச்சு எடுத்துக்கோங்க.
நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ரொம்பவும் அரைக்க வேணாம், அரைச்சோன்னா அவியல் டேஸ்ட்டாகவே இருக்காது. ஜஸ்ட் ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி தேங்காய் துரு துருன்னு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இடிக்கல்ல லைட்டாக சதைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு இன்னும் வெஜிடபிள்ஸில் நல்லா கொல கொலன்னு வேணும்னா ரெண்டு நிமிஷம் கூட குக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டேன். தயிரை ஒரு ஸ்பூன் வச்சு கட்டையெல்லாம் உடச்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்ககிட்ட தயிர் இல்லைன்னா மாங்காய் மாங்காய் இருந்துச்சுன்னா ஒரு பாதி மாங்காய் சேர்த்துக்கோங்க. மாங்காவும் இல்லைன்னா லைட் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் சதைச்சி எடுத்துக்கிட்டோம் இல்லை தேங்காய், அதை அப்படியே போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பூன் வச்சு தேங்காவை லைட்டாக அமுத்தி வச்சுட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக அமுத்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வாழை இலையை மேலே வச்சு குக் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் வாழை இலையில் உள்ள மணம் எல்லாம் தண்ணியில் சாரி ஸ்மெல் எல்லாம் அவியல் இறங்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி தேங்காயில் உள்ள பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிருக்கும். இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது செம செம டேஸ்டான ஒரு ரெசிபி, எம்மியான ரெசிபி. பாருங்கள், நம்மளுடைய அவியல் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டு கேஸை ஆஃப் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் கறிவேப்பிலையோட வாசனை அவியலில் சேரும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். இதை அப்படியே ஒரு அரை மணிக்கு மூடி வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணோட வாசனை எல்லாம் உள்ளே இறங்கட்டும். வாழை இலை இருந்துச்சுன்னா அதை வச்சு மூடி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சுவையான டேஸ்டான அவியல் ரெடி ஆகிடுச்சு. இது செம செம டேஸ்டான ஒரு ரெசிபி, எல்லோரும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட். அப்புறமா என்னோடய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதிய வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.